friends, na ungu Elay vadhani, nammi ne fish fry paaka porom. Vaanga video ku la polom. நம்ம இன்னைக்கு ஃபிஷ் ஃப்ரைக்கு நாட்டு வவ்வால் மீன் 2 கிலோ எடுத்து வச்சிருக்கோம். மீன் வந்து வாங்குறது ரொம்பவே ஃப்ரெஷா இருந்துச்சு. மீனை வந்து பிளட் இல்லாம நம்ம ஓரளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிட்டாலே ஃபிஷ் ஃப்ரையும் ரொம்ப டேஸ்டாவே இருக்கும். இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிப்போம். நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். இத மூணுத்தையும் வந்து இப்போ நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ எல்லாத்தையும் அரைச்சு எடுத்துக்கிட்டாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்காக நான் தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறேன். காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவுமே காரம் நல்லா எடுத்து கொடுக்கும். குழம்பு மிளகாத்தூள் சாந்துக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபுல் எலுமிச்சைப்பழம். எலுமிச்சைப்பழத்தை வந்து எப்போவுமே வந்து கொட்டையை எடுத்துருங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இதுக்கான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே தண்ணியாக இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்தால் மீனோட நல்லா ஒட்டாது. அதே மாதிரி ரொம்ப திக்காக இருந்தாலும் நம்ம ஃப்ரை பண்ணும்போது மீன் தனியாக மசாலா தனியாக போயிடும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் கரெக்டாக இந்த மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ண மசாலாவில் மீனை ஒன்று ஒன்றா போட்டு கொஞ்சம் ஊற வச்சு வச்சுக்கலாம். நான் வந்து ஒன்று ஒன்றா ஏன் போடுறேன் அப்படின்னா கொஞ்சம் அப்போ தான் ஃபுல்லாக மீனோட ஃபுல் பக்கமும் அப்போ தான் வந்து மசாலா போய் ஒட்டும். ஃபுல்லாக நீங்கள் போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. நம்ம ஊற வைக்கும்போது நம்ம போட்டிருக்க அந்த எலுமிச்சைப்பழம் சாரும் உப்பும் வந்து மீனில் நல்லாவே இறங்கி கொஞ்சம் டேஸ்ட் நல்லாவே எடுத்து கொடுக்கும். மீனை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இதை நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அப்படின்ட்டு அவசியமே இல்லை. நம்ம உடனே மசாலாவோட பெரட்டி உடனே பொறிச்சாலுமே நல்லா தான் இருக்கும். நான் ஒரு 5 மினிட்ஸ் தான் ஊற வச்சுருந்தேன். இப்போ நம்ம வந்து மீனை வறுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பொதுவாக ஃபிஷ் ஃப்ரைனா எல்லாருமே வந்து எண்ணெயில் ஃபுல்லாக பொறிச்சு தான் சாப்பிடுவாங்க.
ஒரு ஹோட்டலில் போய் நம்ம ஃபிஷ் ஃப்ரை கேட்டால் கூட அங்கே பொறிச்சு தான் கொடுப்பாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி பொறிக்காமல் மசாலாவெல்லாம் ஆட் பண்ணி நம்ம வந்து தோசைக்கல்லில் போட்டு வறுத்து எடுத்து சாப்பிட்டோம்னா அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மசாலாவோட ஃப்ளேவர் சேர்ந்து மீனே ஒரு புது டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து மீனை வறுக்கிறதுக்கு போட்ட உடனே வந்து உடனே திருப்பிடாதீங்க, ஏன்னா அந்த மசாலா வந்து அப்படி உடனே ஒட்டிட்டு வந்துடும். கொஞ்ச நேரம் அது குக் ஆகிற வரைக்கும் ஒரு டைம் விட்டு நீங்கள் திருப்பினீங்கன்னா நல்லாவே அதோட சேர்ந்து நல்லா ஒரு வெந்தும் இருக்கும். நம்ம தோசைக்கல்ல வறுக்கிறதுனால வந்து எண்ணெயிலேயே தான் இது குக் ஆகும். அதனால் நீங்கள் வந்து ஓரளவுக்கு சதப்பகுதியை வந்து சென்டரில் வர மாதிரி போட்டு வறுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஈவனாக எல்லாமே குக் ஆகிடும். மீனை நல்லாவே வறுத்துட்டோம். பார்க்கும்போதே சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்குது. நீங்களே பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக டேஸ்ட்டு பிடிக்கும். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபிஷ் ஃப்ரை பார்க்கவே சூப்பராக வந்திருக்கு. சாப்பிட்டு பார்ப்போம். உண்மையாகவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நம்ம போட்ட மசாலா ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.
கூட்டாஞ்சோறு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.